பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருவழிபாடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 17. கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ உமது வார்த்தைகளை கொடுத்து, எங்களை அபிஷேகித்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத நேசரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலும் கூட உமது அன்பும் இரக்கமும் கிருபையும் பலனும் வல்லமையும் எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாய் கூட்டி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க இந்த நாளில் எங்களை கூட வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த அதிகாலையிலே எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர், அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவேன் என்று சொல்லி தகப்பனே, இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்க நீர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அநேக பிள்ளைகள் துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் அழுகையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அநேக பிள்ளைகள் துயரத்தோடு இருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவர்களை பலப்படுத்த, அவர்களுக்கு கூட இருப்பதற்கு யாரும் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. எனவே மிகுந்த சத்தத்தோடும் பலத்தோடும் உம்மை நோக்கி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு. கணவனால் கைவிடப்பட்ட மனைவி உண்டு, மனைவினால் அகலிக்கப்பட்ட கணவர் உண்டு, தாய் தந்தையினால் கைவிடப்பட்ட குழந்தை செல்வங்கள் உண்டு, அனாதையாய் அலைந்து திரிகிறவர்கள் உண்டு தகப்பனே, பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் தருகின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் புரியாத கண்ணீர் இருக்கின்றன சுவாமி. அவர்களுடைய கண்ணீரை துடைக்க நீர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் தாகத்தோடு அதிகாலையிலே தன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் அது பாதத்தில் ஊற்றி ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை நீர் இந்த நாளில் தூய்மைப்படுத்தி, ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதலாகவும் கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாகவும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. திருவழிபாடு 21:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்று சொல்லி நாம் தகப்பனே, எங்களுடைய பாபத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வந்திருக்கின்ற ஆண்டவரே, தீமையான காரியங்களினால் நாங்கள் அழுது புலம்புகின்றோம் ஆண்டவரே. அதிக பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போனபடியினால் எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கின்றது. மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்தபடியினால் கண்ணீர் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறபடியினால் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை ஏமாற்றி எங்களுடைய சொத்துக்களையும் எங்களுடைய பணங்களையும் பிடுங்கிய மக்களும் நண்பர்களும் உண்டு. அதனால் வந்த கண்ணீரை துடைக்க எங்களுக்கு யாரும் இல்லை தகப்பனே. மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உள்ளம் உடைந்து ஆண்டவரே அது கண்ணீராக உருமாறி வருகின்றது சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன், நான் அவருடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவேன், இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துக்கம் இராது என்று சொல்லி தகப்பனே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்களுடைய கண்ணீரை நீர் காண்பீராக, எங்களுடைய கண்ணீர் துடைப்பீராக, வேதனையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை இன்னும் மிகுதியாய் தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, எசையா 38:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆம் தகப்பனே, நாங்கள் வாழும் காலத்தை கூட்டிக் கொடுப்பதற்காக ஆண்டவரே இந்த அதிகாலையிலே எங்களோடு நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை எடுத்து மாற்றுவதற்காக உமது அன்பினால் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. வல்லமையான வான தூதர்களை அனுப்பி எங்களுடைய வீட்டை நீர் பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 91:10 சொன்னதுபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரேன் தகப்பன். இந்த நேரத்திலும் எந்த ஒரு சாத்தானுடைய வல்லமைகளும் ஆண்டவரே எங்களுடைய வீட்டிற்குள் வந்துவிடாதபடி, நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்திற்குள் வந்துவிடாதபடி நீர் அவை
அவைகளை தடை செய்து தகப்பனே எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா தந்தையே, பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோமே, ஆகார் சத்தமிட்டு அழுதாள். அவருடைய சத்தத்தையும் அழுகுரலையும் கேட்ட நீர் வானதூதர்களை அனுப்பி குழந்தைக்கு தேவையான தண்ணீரும் அப்பமும் கொடுத்து அவரை திடப்படுத்தி அந்த இடத்தில் பாலை நிலத்தில் ஆசீர்வதித்து வழி அனுப்பினீரே சுவாமி. அவர் சென்ற இடமெல்லாம் கூட இருந்து பலப்படுத்தினீர் சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, நாங்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாதபடி உம்மை நோக்கி நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை காண வல்லமையான தூதர்களை அனுப்பிடுவீராக. ஆண்டவரே, இறை வாக்கினர் வழியாக பேசியும் நாங்கள் கேட்காமல் அலைந்த நாட்களினால் எந்த வேதனையினால் வந்த கண்ணீரும் உண்டு. ஆண்டவரே, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறாமல் இருந்தபடியினால் எங்களுடைய ஆன்மீகத்தை துளைத்திருந்த நாட்களும் உண்டு. தகப்பனே, நீரே கடந்து வாரும், நீரே எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களுக்குள் இருக்கக்கூடிய சோர்வையை நீர் எடுத்து மாற்றும், பலவீனங்களை எடுத்து மாற்றும், தூய்மையினால் எங்களை வழி நடத்தும், பரிசுத்த வல்லமையினால் எங்களை தாங்கிக் கொள்ளும், உமக்குகந்த வாழ்க்கை வாழ எங்களை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். பல வகையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, சாத்தான் விதைத்த போலியான நோய்கள் இருக்கின்றன, பொல்லாப்பான நோய்கள் இருக்கின்றன, சாவுக்குரிய நோய்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். உமது ஆணி தழும்புள்ள கரம் தொட்டு ஆண்டவரே இந்த நோய்களை குணமாக்கி பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த அதிகாலையிலே அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் சுவாமி. குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன், உலக நாடுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் மீது மனம் இறங்கி ஆண்டவரே தீமையான வழியிலிருந்து அவர்கள் விலகி வந்து பாபத்திலிருந்து விலகி வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, வேதனையின் காலம் போதும் தகப்பனே, மகிழ்ச்சியின் காலங்களை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய வாழ்நாட்கள் குறைவு தந்தையே, ஆனாலும் தன் தகப்பனே, அந்த வாழ்நாட்களிலே நாங்கள் படக்கூடிய வேதனைகளும் கண்ணீரும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்தீரேன், கண்ணீரை துடைத்தீரேன். ஏழை லாசர் இறந்த உடனே அந்த லாசருடைய குடும்பத்தில் கடந்து சென்று கண்ணீர் விட்டு அழுதீரே சுவாமி. ஆண்டவரே, யாயீர் நாகரத்தில் இருந்த அந்த விதவையினுடைய மகள் இறந்த நேரத்திலே அது உயிரோடு எழுப்பி நீர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தீரே. அதுபோல் தகப்பன், இந்த நாளிலும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திடுவீராக. குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அதிகாலையிலே எழுந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பலத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, அநேக தேவைகளோடு எழுந்து உமது பாதத்தில் முழங்கால் படியிட்டு உமது வார்த்தைகளை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜப குரலை கேட்க நீர் கடந்து வந்து அவர்களை தொட்டு, நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ கலங்காதே, உன்னுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் ஆண்டவரே கண்ணீரை கொண்டு வருகிறவர்களுக்கு தடையாகவும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. எந்த சூழ்நிலைகளிலும் உம்மை தேடி வர பிள்ளைகள் கண்ணீரோடு திரும்ப போய்விடாதபடி, வேதனையோடு சென்று விடாதபடி, வெறுங்கையோடு சென்று விடாதபடி நீர் அவர்களை முழுமையாய் நிரப்பி ஆசீர்வதித்து ஆறுதலாய் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீளா துயரை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, கண்ணீர் என்கின்ற அவமானம் என்கின்ற அந்த முக்காடை நீர் முழுவதுமாய் அகற்றிடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். பாவம் செய்தவர்கள் மீது மனம் இறங்கி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவர்களை உருமாற்ற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, நீரே அன்பின் நேசராய் இருக்கின்றீர். உமது அன்பின்படி நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும், எங்களுடைய ஜபங்களை கேட்டும் இந்த நேரத்தில் பதி தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணியே, அன்னையே, அமலோற்ப தாயே, ஃபாத்திமா தாயே, லூர்து மாதாவே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு கண்ணீரில் ஆறுதலாய் இருக்க உமது மகனிடம் பரிந்து பேசி விண்ணக வல்லமை பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.